ஹலோ கைஸ் வெல்கம் டு சோட சோட இந்தியன் ஃபுட்பால் நூஸ் தான் பாக்கப்புறம் டீடெயில்ல பாக்கலாம் வாங்க ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் ஐஎல் எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷனல் பிரேக்னு ஒன்று இருக்குது ஸோ நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஃபீஃ வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ்க்காக தங்களோட தேர்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா ஆஃப்கானிஸ்தான் எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம் ஹோமன் அவை ஃபார்மெட்டில் ஆப்கானிஸ்தானே எதிர்கொள்ள போகிறாங்க அந்த வசதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கிற காரணத்தினால நம்ம இந்தியன் டீமுக்கு ப்ரிப்ரேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏழே நாள் தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஏழு நாள் வச்சுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் அந்த ஃபீஃ வேல்டு கப் குவாலிஃபைஸில் ஆப்கானிஸ்தான் எதிர்கொள்ள போகிறோம் ஸோ மறுபக்கம் நம்மளோட ஆப்பனண்டான ஆஃபானிஸ்தான் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி அவங்க ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஏபிஎஷன் நம்ம அந்தளவு அடி வாங்கியிருக்கோம் பட் அதை கூட கன்சிடர் பண்ணாமல் ஆல்ரெடி ஃபிக்ஸர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஐஎஸ்எல் இடையில காரணத்தினால ஏழு நாள் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எந்த வித மாற்றமும் இருக்காது ஆனா நம்ம இந்த ஏழு நாளில் பிரிப்பேர் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டு அப்புறம் நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க ஏன் கப் சரியா பண்ணலன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுபது என்னன்னு எனக்கு புரியல இந்த என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போறாங்க இருக்கு நல்லா பண்ணணும் ஆசை இருந்தால் அதுக்கேற்ற கண்டிப்பா அந்த ஏழு நாளாக பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்களா அவங்களோட தாட் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழு ரெண்டு நாள் சில பல பிளேயர்ஸ் அவைலபிளாக இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா எஃப்சி வா பெங்களூர் எஃப்சி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்சில் இருக்கிற காரணத்தினால அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் இனிஷியல் டூ டேஸை மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு வராங்க பட் இது எந்தவித மாற்றமும் இருக்காது ஏழு நாள் ப்ரிப்ரேஷன் டைமில் அது ஃபிக்ஸட் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் மேட்சஸ் இருக்கிற காரணத்தினால ஸோ நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாள் தான் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணி அண்ட் பிஃப வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் ஆப்கானிஸ்தான் எதிர்கொள்ள போறாங்க ஸோ ஒன்ஸ் அந்த மேட்ச் கிட்ட வரமோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்வியூ பார்ப்போம் ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி அண்ட் ஒடிசா மேட்சில் கிரிஃப் ஸோ ஆல்மோஸ் மும்பை சிட்டி பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ப்ளேயருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த வருஷத்தில் கிரிஃப்ட்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஆஸ்திரேலியன் டிஃபெண்டர் எவருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா ஸோ அது ரெட் கார்டு கொடுத்ததுனால இல்லை என்ன அப்படின்னு தெரியல பட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆஃபிஷியலாக வந்த பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த வருஷத்தில் இவர் பார்த்தீங்கன்னா ஸோ மும்பை சிட்டி லீவ் பண்ண போகிறாரு ஸோ அப்கமிங் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட எண்டாக இருக்குது ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவர் மும்பை சிட்டிலிருந்து லீவ் பண்ண போகிறான்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு பட் இது எந்த காரணத்தினால அவர் லீவ் பண்ண போகிறாருன்னு ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக ரூமரான்ற மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் கலிங்கா சூப்பர் கப்போட ஃபைனல் ஸோ கிட்டத்தட்ட தான் கலிங்கா சூப்பர் கப் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு நம்மளும் பேசியிருப்போம் சென்னை மேட்ச் நாளைக்கு நல்லா அன்னைக்குன்னு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரையும் நெருங்கிருச்சுன்னு சொல்லலாம் ஜான் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா ஸோ சரியாக இன்றைக்கி ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவில் நீங்கள் இந்த மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் கப் அதாவது கலிங்கா சூப்பர் கப் ஹோம் டீம் ஒடிசா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஈஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆகும் கண்டிப்பாக ரெண்டு டீமே பார்த்திங்கன்னா ஸோ மறுபக்கம் ஒடிசா அவங்களோட சூப்பர் கப் ட்ரோஃபியை தக்க வைப்பா பார்ப்பாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டில் மறுபக்க ஈஸ்ட் பெங்கால் துரான் கப்பில் மிஸ் பண்ணதை இங்கே மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி போட்டி போடுவாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சூப்பர் கப் செமி ஃபைனல் அதாவது ஃபைனலில் கலிங்கா சூப்பர் கப் ஃபைனலில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தீஷ் ஜிங்கன் ஸோ இது ரூமரா இல்லை கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல சந்தீஷ் ஜிங்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் ஆஃப் மிஸ் பண்ண போகிறாரு ஈவன் ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் இந்தியா மேட்ச் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்ள போகிறாங்க அதில் கூட பார்த்திங்கன்னா அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார் இன்ஜிரி காரணத்தினால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க பட் இது இன்னும் இன்னும் தெரியல இது மட்டும் அது மட்டும் இல்லாமல் எஃப்சி கோவா இன்னுமே அவங்களோட விக்டர் ஒருஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணல அண்ட் சந்தி சிங்கனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சந்தி சிங்கன் உண்மையிலேயே செகண்ட் ஆஃப் ஆஃப் ஐஎஸ்எல் மிஸ் பண்ண வரா இல்லை ஃபிஃபா வேல்ட் கப் குவாலிஃபைஸில் மிஸ் பண்ண இருக்காரா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் எஃப் ஏஃப்சிஏஷன் கப் மொதல் ரெண்டு மேட்ச் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு போராடினாரு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லலாம் சுபாவை நான் டீம் வின் பண்ணா நான் நல்லா பண்ணேன் டீம் நான் வின் பண்ணலாம் நான் நல்லா பண்ணலன்னு அர்த்தம்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டீமுக்காக உழைக்கிற பிளேயர்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் அவர் ரிட்டன் வருவார் அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஒடிசா எஃப்சியோட மிட்ஃபீல்டரான லேண்ட்ஸங்கா டென்த்லை இவர் பார்த்த பார்த்தீங்கன்னா லோன் மூலியமாக கோகுலம் கேரள எஃபி மூவ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவரோட வயசை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது ஸோ சென்ட்ரல் மிட்ஃபீல்டருன்னு சொல்லலாம் ஸோ இவரை பார்த்தீங்கன்னா கோகுலம் கேரளா எஃபி லோன் மூலியமாக சென்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அங்கும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் நிக்கல் பூஜாரி ஈஸ்ட் பெங்கால் போக போகிறாருன்னு நானும் சொல்லியிருப்பேன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ரொம்ப மொம்பரமாக செயல்பட்டுட்டு வராங்கன்னு அந்த வருஷத்தில் அவர் அங்கே போகிற மாதிரி தெரியல ஸோ கூடவே ஒரு மூணு கிளப் ஸோ டோட்டலாக நாலு ஐஎஸ்எல் கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிவிட்டு வராங்க நிக்கில் பூஜாரியே ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியறதுக்குள்ள எந்த கிளப்புக்கு அவர் போவார் நிகுல் பூஜாரி ஸோ கண்டிப்பாக ஒரு ஆஃப் த சூப்பர் ஹார்ட் ஒர்க்கிங் பிளேயர்னு சொல்லலாம் டீமுக்காக உழைக்கிறவர் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க நிகுல் பூஜாரி எந்த கிளப் போகிறாரு சென்னைக்கு வருவாரா இல்லை வேற எந்த கிளப் போக போகிறாரு ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கறேன் நெக்ஸ்ட் ஆல்ரெடி இகாஸ்டிமாக் சொல்லியிருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட கேரளா கவர்மெண்ட்டுக்கு இந்தளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா மேட்ச் ஓஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஃபுட்பால் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அந்த வசத்தில் பார்த்திங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வராங்க கேரளா பிளாஸ்டர்ஸ் அதாவது கேரளா கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வசத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் அர்ஜென்டினா மேட்சை பார்த்தீங்கன்னா ஓஸ் பண்ணிருக்காங்க அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் எட்டு ஃபுட்பால் ஸ்டேடியமும் நாலு ட்ரைனிங் அகாடமிஸும் கேரளாவில் பில் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு மேட்ச் வெயிட்டிங்கில் இருந்தாலும் மறுபக்கம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்கிற லோக்கல் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மேட்சஸ் இங்கே நடத்துறதுக்கு சூப்பர் கப் டுரான் கப்ன்ற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இங்கே நடத்துறதுனா கண்டிப்பாக இந்த ஸ்டே ஸ்டேடியம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு மேட்சை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் கேரளா ப்ளஸஸ் ஆஃபீஸலாக ஒன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ கோவா பேப்பராக்கு குரோங் க்ரோயின் இன்றி காரணத்தினால ரீசெண்டாக ஜம்சத் ஊர் மேட்சில் கோவோயின் இன்றி காரணத்தினால் அவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபைசல் இல்லை மிஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கோமா நன்றின்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் ஸோ திரும்பி வாங்க ஸோ ரொம்ப அதை ஹெல்த்து பார்த்துக்கிட்டு திரும்பி வருவீங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்காங்க கேரளா கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் தலைவாச தான் ஸோ கிட்டத்தட்ட ஆக்ட்ரிக் விக்ட்ரின்னு சொல்லலாம் ஸோ இனிஷியல் ஒரு மேட்ச் பிக் விக்ரின்னு சொல்லலாம் தபாங் தெளிவிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கேம் இல்லை ஒரு ஒரு மேட்சச்சை பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு பார்ப்பாங்க வின் பண்ணுவாங்க வின் பண்ணுவாங்க பட் ஒரு ஒரு மேட்சுமே அதாவது தோற்றுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மேட்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பில்ஸ் பில்ஸ்கிட்ட யாருக்கிட்டும் புனரி பால்டன் கிட்டலாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸில் முடிச்சிருப்போம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்ச அதாவது பட்னா பைரேட்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் புனே அதாவது பெங்களூர் பூல்ஸ் ஸோ இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வெக்ட்ரியாக பதிச்சிருக்காங்க பட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு மேட்சுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பாஸ்ட்டை பற்றி நம்ம எதுவுமே கண்டுக்காமல் ஒரு ஒரு மேட்சுமே வின் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில் ப்ளே பண்ணால் தான் ப்ளே ஆஃப்ன்ற ஒரு இது எட்டி பிடிக்க முடியும்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க இருக்க யூ மும்பா மேட்சில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் ஸோ என்ன தான் மேட்ச் தோற்றுட்டு வந்தாலும் ஃபேன்ஸோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தீராத இருக்குன்னு சொல்லலாம் அந்த வருஷத்தில் இன்னைக்கு சரியாக ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் யூ மும்பா மேட்ச் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அவங்களோட தாட் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன் லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்